வணக்கம். திரைப்பாடல்களிலும் கவிதைகளிலும் தனக்கென தனித்த அடையாளத்தை பதித்திருக்கும் கவிஞர் பழனி பாரதியினுடைய சமீபத்து கவிதை தொகுப்பொன்று பூரண பொற்குடம் வெளியாகி அனைவருடைய கவனத்தையும் பெற்றுள்ளது. இந்த கவிதை தொகுப்பானது ஆண் பெண் உறவு நிலையில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு ஞான நிலையை பேசுபவையாக அமைந்திருக்கிறது. இந்த கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. ஒரு கண்ணில் அண்மை, இன்னொரு கண்ணில் அருகாமை. ஒரு கண்ணில் மலர், இன்னொரு கண்ணில் சருகு. ஒரு கண்ணில் முத்தம், இன்னொரு கண்ணில் கண்ணீர். ஒரு கண்ணில் ஒளி, இன்னொரு கண்ணில் இருள். இரு கண்களினாலும் காண இயலாத நெற்றியின் மத்தியில் நின்றறிகிறாய் நீ. இந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது இந்த கவிதையில் சொல்லப்படக்கூடிய தலைவன் இரண்டு கண்களினாலும் இரண்டு வேறு காட்சிகளை பார்க்க இயலாத ஒரு நிலையை பற்றி பேசுகிறார். இரண்டு கண்களினாலும் இரண்டு காட்சி என்பது இருவேறு உலகத்தில் வசிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பற்றி மிக நுட்பமாக பேசுகிறது. ஒரு ஆண் பொருள் தேடி பெண்ணை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு அல்லது காதலியை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவன் நெத்தியில் நின்றறியக்கூடிய பெண்ணினுடைய நினைவாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம்தான் அவனுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாதையை வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சமாக அது அமைந்திருக்கிறது என்கிற வகையில் இந்த கவிதை இருக்கிறது. பழனி பாரதியினுடைய இந்த கவிதைக்கான வித்து என்பது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்கள்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய பாடல்களில் தலைவன் வருந்தக்கூடிய அல்லது தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் அவனுடைய தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்லக்கூடியதாக பாடப்பட்டுள்ள பல்வேறு பாடல்களில் இந்த பாடலுக்கான வித்தினை நாம் அறிய முடியும். ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல் என செய்வினை கைமிக எண்ணுதி அவ்வினைக்கு அம்மா அறிவையும் வருமோ எம்மை உய்தியோ உரைத்திசின் நெஞ்சே என்ற ஒரு குறுந்தொகை பாடல் உகாய்குடி கிழார் என்கிற ஒரு புலவர் எழுதியது. இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்க, நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளானது எல்லாமே நமக்கு மட்டுமே கிடையாது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சேர்த்தது அப்படிங்கிற வகையில் தான் ஈதலும் துய்த்தலும் அப்படிங்கிற அந்த பாடல் வரி தொடங்குது. அதாவது நம்மை நாடி இறங்கி வரக்கூடியவர்களுக்கு இரவலர்களுக்கு நாம் கொடுப்பதற்காகவும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் கூட செல்வம் தேவைப்படுகிறது. அதாவது கொடுப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் என்பது வறியவர்களுக்கு அத்தனை எளிதான காரியமில்லை என்பதால் நான் கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் இன்றைக்கு என்னுடைய தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழலில் நான் இருக்கிறேன். என்னோட கூட இந்த தலைவியும் வரமாட்டாளா, அம்மா அறிவையும் வருமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கூடவே இந்த தலைவி வந்துடமாட்டாளா என்று அந்த தலைவன் வருந்துவதாக இந்த பாடலில் இருக்குது. உகாய்குடி கிழார் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலில் சொல்லக்கூடிய ஒரு தலைவன் என்னோடு கூடவே வரமாட்டாளான்னு தன்னுடைய நெஞ்சிற்கு ஏங்கி சொல்லக்கூடிய அந்த சொல்லைத்தான் தன்னுடைய நெற்றியின் மத்தியில் நின்றறியக்கூடிய வெளிச்சமாக பழனி பாரதியினுடைய கவிதையில் ஒரு ஆண் குறிப்பிடுகிறார். இரண்டு வேறு காலத்தைச் சேர்ந்த இரண்டு வேறு கவிஞர்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது மிக நுட்பமாக ஆணும் பெண்ணும் இணைந்து ஒருவரை ஒருவர் ஈடு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்து அல்லது நம்முடைய மரபு என்று இருக்கக்கூடிய நிலையில் இருந்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சமகால கவிஞர்களும் அல்லது சமகால வாழ்க்கையும் கூட அமைந்திருக்கிறது என்பதை இந்த பாடல்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி.